கொரோனா தடுப்பூசி குறித்து அவதூறு பரப்பியதால் நடிகர் மன்சூர் அலிகான் மீது வழக்கு பதியப்பட்டுள்ள நிலையில அவர் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. நடிகர் விவேக் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட மறுநாள் மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மரணம் அடைஞ்சாரு. இந்த சிச்சுவேஷன்ல செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் மன்சூர் அலிகான் கொரோனா தடுப்பூசி குறித்தோ அரசியல்வாதிகள் குறித்தோ சில கருத்துக்களை தெரிவிச்சிருப்பாரு. அண்ட் அவரோட பேச்சு சோசியல் மீடியால பரவி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இல்லையா? தொடர்ந்து சென்னை மாநகராட்சி ஆணையர் கொடுத்த புகார்ல நடிகர் மன்சூர் அலிகான் மீது வடபழனி காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டிருந்தது. இந்த நிலையில நடிகர் மன்சூர் அலிகான் சென்னை மாவட்ட முதன்மை செஷன்ஸ் கோர்ட்ல முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனுவில் தனது பேட்டியை மாநகராட்சி ஆணையர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னும், உள்நோக்கத்தோடு வேண்டும் என்று தடுப்பூசி குறித்து அவதூறு பரப்பல அப்படின்னும், எதிர்ச்சியா பேட்டியில வெளிப்பட்ட கருத்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கொரோனா தடுப்பூசி செலுத்துவதை கட்டாயப்படுத்தக்கூடாது என்றுதான் கூறினேன் தவிர தடுப்பூசி குறித்து தவறா எதுவுமே நான் சொல்லலையே அப்படின்ற மாதிரி அந்த மனுவில் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.